Hi friends, welcome to Krithivik Media. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மாங்காய் தோக்கு செய்யறது தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு மாங்காவை எடுத்து நீட் வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். ஒரு பச்சை மிளகாயவே போதும். உங்களுக்கு காரம் அதிகமா தேவனா ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கோங்க. நான் அதல வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ண போறேன். அதனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். அடுத்து ஒரு உருளைக்கிழங்க தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி நீட்டு வாக்கிலே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன். பூண்டு அதனுடைய தோலெல்லாம் நீக்காம இடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பொடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துர்க்கேன். சீரகம் எடுத்துர்க்கேன். ஒரு 3 மிளகு எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் ஒரு தக்காளியை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். ஏன்னா மாங்காயில் புளிப்பு இருக்கும். இதில் புளி சேர்க்க மாட்டோம். ஒரே ஒரு தக்காளி தான் போதுமானது. உங்களுக்கு வந்து புளிப்பு பிடிக்காதுன்னா தக்காளி வந்து சேர்க்காத கூட விட்டுடலாம். அடுத்து கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பச்சை மிளகாய் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மாங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேருங்க. சேர்த்து அரைச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த கரகரப்புக்கு நல்லாவே அரையும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா. இப்போ வாங்க தாளிப்பு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போடலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இடித்த பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சீரகத்தையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 முழு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் வந்து ஆப்ஷனல் தான். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் நல்லெண்ணெயில் கூட இதை செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நறுக்கியும் போடலாம். இந்த மாதிரி முழுசாக போட்டால் இதை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் முழுசாக போட்டிருக்கேன். இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் மாங்காவை அரைக்கும்போது உப்பு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது நீங்கள் உப்பு அறுப்பு பார்த்துக்கின்னு அதுக்கப்புறம் சால்ட்டு சேருங்க. எனக்கு பத்தலை, அதனால் நான் சேர்க்குறேன். அடுத்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இப்போது நான் இதில் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அதனால் உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்க போகிறேன். நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்துக்கல. நான் மிக்சி ஜாரில் அரைச்சேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே அலசனாப்பில் வச்சுருக்கிறேன். அந்த தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். 1 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி வந்தது. அதை மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இதுலேயே உருளைக்கிழங்கு வேகணும். இப்போது நம்மளுடைய மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லாவே வந்துடுச்சு. நீங்கள் உருளைக்கிழங்குக்கு பதிலாக முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுடைய டேஸ்டியான ஸ்பைஸியான மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கிருத்விக் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி.